எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். மக நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். இந்த காணொளியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். மக நட்சத்திரம் நட்சத்திரங்களின் வரிசையில் 10வது நட்சத்திரம். கேது பகவானுடைய 2வது நட்சத்திரம் சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. சிம்ம ராசி சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு. சூரிய பகவான் தினந்தோறும் கிழக்கே உதித்து மேற்கே அஸ்தங்கம் அடையக்கூடியவர். சூரியனை மற்ற 8 நவகிரகங்களும் சுற்றி வருகிறது. முதல் ஒளி பொருந்திய கிரகம் சூரிய பகவான்தான். புல் பூண்டு மரம் செடி கொடி உயிர் ஜீவராசிகள் அனைத்திற்கும் தினந்தோறும் படியளக்கக்கூடியவர் சூரிய பகவான். இந்த மக நட்சத்திரம் ஒளி பொருந்திய நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்தில் ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் மூத்த உடன்பிறப்புகள் உண்டு. ஆணாக பிறந்தால் மூத்த உடன்பிறப்பு பெண்ணாகவும், பெண்ணாக பிறந்தால் மூத்த உடன்பிறப்பு ஆணாகவும் இருப்பார்கள். மக நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை பிறக்க வேண்டுமென்றால் அந்த குடும்பம் வம்சம் வந்து பட்ட பெயர் துணை பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். அந்த பட்ட பெயரை சொன்னால் அந்த ஊருக்கு தெரியும். ஊரில் வந்து பெரிய மனிதராக கோயில் திருவிழா இந்த மாதிரி போடும்போது ஊர் தலைவராக ஊருக்கு பெரியவராக இந்த மக நட்சத்திரத்தில் பிள்ளை பிறக்க வேண்டுமென்றால் அந்த குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருப்பார்கள். இந்த மக நட்சத்திரத்தில் முன்னோர்கள் தாத்தாவோ அல்லது அவருக்கு தாத்தாவோ அப்பாவோ இவர்கள் வழியில் தான தர்மங்கள் செய்தவராக இருப்பார். தான தர்ம புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள். அப்படி தான தர்மம் செய்து அளவுக்கு அதிகமான புண்ணியம் செய்திருந்தார்கள் என்றால் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் புகழ் அடைந்து விடுவார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அதிக கஷ்டமே இல்லாமல் சூரிய மகா தசையிலிருந்து முதலாளியாக மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து மற்றவர்களையும் முன்னேற்றி தானும் முன்னேறும் அமைப்பு இந்த மக நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. பட்ட பெயர் கொண்ட வம்சாவளியில் பிறந்த மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கேது பகவான் அரக்கன். தன்னுடைய முன்னோர்கள் வம்சாவளியெல்லாம் பார்த்தா இந்த பரம்பரையில் வந்து நிறையா ஊரே சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். மாமன் மச்சான் பங்காளி அண்ணன் தம்பின்னு நிறையா சொந்த பந்தங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வயதாகி உயர உயர அந்த சொந்த பந்தங்களெல்லாம் ஒவ்வொன்றாக வெறுத்து ஒதுங்கும் சூழ்நிலையும் இவர்களுக்கு உண்டு. மக நட்சத்திரம் ராசச கணம் கொண்டது. மக நட்சத்திரத்தினுடைய குணம் வந்து ராசச குணம். மக நட்சத்திரத்தினுடைய விலங்கினம் ஆண் எலி. மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் தந்திரசாலிகள். எப்பேற்பட்ட கால சூழ்நிலையிலும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் தப்பித்து வரும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. மக நட்சத்திரத்தினுடைய பறவை ஆண் கழுகு. கண்காணிக்கும் வல்லமை உடையவர்கள். தன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் ஒரு செகண்டில் எல்லோரையும் கண்காணிக்கும் திறமை இந்த மக நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. கழுகு பார்வை என்றால் அது வந்து மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரத்தின் மரம் வந்து ஆலமரம். ஆலமரம் ஒரு 100 பேருக்கு நிழல் தரக்கூடிய ஒரு பெரிய மரம். இந்த மரத்தில் பல லட்சம் குருவிகள் பறவைகள் கூடு கட்டி வாழும். அதுபோல் மக நட்சத்திரத்தில் ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் தன்னுடைய முன்னோர்கள் புண்ணியம் செய்திருந்தால் தான் வந்து ஒரு 1000 பேர் 1000 பேருக்கு முன்னுதாரணமாக இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். முதலாளியாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
மகத்தில் பிறந்தால் ஜெகம் ஆளலாம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஜெகம் ஆள வேண்டுமென்றால் முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மக நட்சத்திரக்காரர்கள் உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் நட்சத்திரக்காரகனே கேது பகவான் ஞானக்காரகன், அளவுக்கு அதிகமான ஞானமுடையவர்கள், எல்லோரையும் பேசி எல்லோரிடமும் ஜகஜமாக பழகக்கூடியவர்கள். இந்த மக நட்சத்திரக்காரர்கள் யாரையும் எதிர்க்க மாட்டார்கள், யாரிடமும் ஏமாற மாட்டார்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை உண்டு. அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை உண்டு. அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு நடுமத்தியில் நிறைய அன்பர்கள், பல பணத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ரம்மி விளையாடுவது, சூதாடுவது, தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு தான் சம்பாதிக்கும் பணங்களில் பெரும்பாதி அளித்தவர்களும் நிறையா பேர் இருப்பார்கள். இது ஏனென்றால் முன்னோர்கள் வந்து கெட்ட விஷயங்களில் ஈடுபடாதவர்களாக இருப்பார்கள். சாராயம், தண்ணி, புகையிலை, இந்த மாதிரியான மது போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாதவர்களாக இருப்பார்கள். இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இந்த மது மங்கை இந்த மாதிரியான மோகத்தால் சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்னோர்கள் வழியில் தான தர்மம் செய்து புண்ணியம் செய்திருந்தால் இவர்கள் சூரிய தசையிலிருந்து 27 வயதிற்கு பிறகு சூரிய மகாதசை வரும். இந்த சூரிய திசையிலிருந்து வாழ்க்கை வெளிச்சம் ஏற்பட்டுவிடும். அதாவது மக நட்சத்திரமே வெளிச்சம் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான். இந்த மக நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றாலே அவருடைய தந்தை அந்த ஊரில் வந்து பெரும் பணக்காரராக பெரும்புள்ளியாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி சூரிய திசையில் அளவுக்கு அதிகமான கஷ்டம் வருகிறது, எண்ணற்ற பிரச்சனைகள் வருகிறது, ஒன்றன் மேல் ஒன்றாக நெருக்கி கொண்டிருக்கிறது என்றால் முன்னோர்கள் வழியில் ஏதே ஒரு சாபக்குறை உங்களை பின்தொடர்கிறது என்று அர்த்தம். சூரிய திசையிலிருந்து சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை என்று உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக போய்கொண்டிருக்கிறது என்றால் முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு முழுமையாக உதவுகிறது என்று அர்த்தம். முன்னோர்கள் வந்து எதுவுமே செய்யலை, அவர்கள் வந்து கடுமையான பாவம் செய்து விட்டார்கள். அவர்கள் என்ன பாவம் செய்தார்களோ என்னை வந்து இந்த அளவுக்கு வாட்டி வதைக்கிறது என்றால் மக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவரம் உங்களுக்கு அதிக கஷ்டம் வருகிறது என்றால் உங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் இறந்த சமாதி, அவர்களை பிதைத்த சமாதி, அவர்களுடைய படம், அவர்களுடைய சமாதியை சரியாக பராமரித்து சுண்ணாம்பு எல்லாம் போட்டு வெள்ளையடித்து பூ பழம் வைத்து மாதத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ முன்னோர்கள் சமாதியை, முன்னோர்களுடைய போட்டோவை, முன்னோர்களுடைய ஆன்மாவை இந்த மக நட்சத்திர அன்பர்கள் வணங்கினாலே நீங்கள் எந்த கோயிலுக்கும் செல்ல தேவையில்லை, எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்தாலே மக நட்சத்திர அன்பர்களுக்கு புகழ் அடையும் நேரம் வந்துவிடும். நீங்கள் முன்னோர்களுடைய சமாதியோ முன்னோர்களுடைய வழிபாடும் செய்ய தவறினால் மக நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். உங்களுக்கு வந்து குலதெய்வமே முன்னோர்கள்தான். முன்னோர்கள் செய்த புண்ணியம்தான் ஜெகம் ஆளும் அளவிற்கு, ஊருக்கே உங்களுடைய பெயர் விளங்கும் அளவிற்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கிடைக்கும். முன்னோர்கள் வழியில் சாபக்குறையாக இருந்தாலும் சரி, பாவக்குறையாக இருந்தாலும் சரி,
அதையும் முழுமையாக மக நட்சத்திர அன்பர்கள அனுபவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த காணொளியில் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான பலன் அவரவர் பிறந்த நட்சத்திர அடிப்படையில், அதை அனுபவித்தே தான் தீர வேண்டும். ஒரு பெருந்தன்மையான குடும்பத்தில் பிறந்து அளவுக்கு அதிகமான கஷ்டம் வருகிறதென்றால், அந்த குறைகளை நிவர்த்தி செய்தால் குறைகளிலிருந்து மேன்மை பெற்று விடலாம் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. இது வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய தாத்தாவோ தன்னுடைய அப்பாவோ முன்னோர்களோ தான தர்மங்கள் செய்திருப்பார்கள், அதையே நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. முன்னோர்கள் வழியை பின்பற்றினாலே மக நட்சத்திர அன்பர்கள் புகழ் அடைந்து விடும் என்பது என்னுடைய ஜோதிட அனுபவபூர்வமான உண்மை. மக நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கிறது. இந்த 4 பாதங்களில் பிறந்தவர்கள் நல்ல அழகான கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை கொண்டவர்கள். ஏனென்றால் கேதுபுவான் என்பவர் சென்னாக பாம்பு, ஒரு 5 உயரத்திலும் இருப்பார்கள், 7 உயரத்திலும் இருப்பார்கள். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயரம் குறைந்தவராகவும் இருப்பார்கள், அளவுக்கு அதிகமான உயரத்தில் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் மேசத்தில் உச்சம் அடைந்திருப்பார். அமசத்தில் பார்த்தா மேசத்தில் வந்து உச்சம் அடைந்திருப்பார். அரசு அரசியலில் சம்பந்தப்பட்டவராக மக நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். மக நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் பொழுதுபோக்கு கொண்டவர்கள், வண்டி வாகனங்கள் இயக்கக்கூடியவராக, உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடியவராக, வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் செல்லக்கூடியவராக இந்த மக நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். மக நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவான் மிதன ராசியில் இருப்பார். இந்த மக நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று உயரமானவர்களாக இருப்பார்கள், சற்று கருமை நிறம் கொண்டவராகவும் இருப்பார்கள். இவர்கள் வந்து தன்னுடைய படிப்பு, தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய செயல்பாடுகள் வந்து சுறுசுறுப்பானவர்களாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். 4 பாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அம்சத்தில் கடகத்தில் சூரியன் இருப்பார். தன்னுடைய மனதில் ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே இருக்கக்கூடியதாக ஒரு சிலருக்கு ஏற்படும். அந்த குழப்பங்கள் தீர வேண்டுமென்றால் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். மக நட்சத்திரம் 4 மாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னோர் வழிபாடு முழுமையான பலன் கொடுக்கும். இந்த மக நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவருக்கும் சூரியனை முதல் முழு கடவுள், உங்களுடைய பித்திருக்கள் முன்னோர்களே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களே அமையும். முன்னோர்கள் படத்தையும் முன்னோர்களுடைய சமாதியும் மக நட்சத்திர அன்பர்கள் வழிபட்டாலே எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு விடலாம் என்பது என்னுடைய ஜோதிட அனுபவபூர்வமான உண்மை. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தி நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.